KOZHI நாட்டுக்கோழி வளர்ப்பு இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபைனலா வந்து முடிஞ்சீங்க கட்டுத்தரையோட கூண்டு வந்து finish பண்ணிட்டோம் சோ வந்து இந்த கூண்டு பத்தி தான் இங்க ஃபுல்லா வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போறோம் என்ன பட்ஜெட் அப்படின்றத எல்லாமே பார்க்க போறோம் சோ இப்ப நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்க ரொம்ப கொஞ்சம் குறஞ்ச பட்ஜெட்ல நான் ஸ்டார்ட் பண்ணனும் அப்படின்றதுல வந்து இது வந்து உங்களுக்கு ஒரு பெஸ்டா இருக்கும் ஃபர்ஸ்ட் ஏன் நாங்க கட்டுதர வந்து சூஸ் பண்ணோம் அப்படின்றத பார்க்கலாம் மெயினா இந்த கட்டுதர வச்சு வந்து கிளிமூக்குக்காக தாங்க சோ கிளிமூக்கு வந்து நம்ம வளக்குறோம் சோ ப்ரீட் பண்ணோம் ஸோ அதனால் வந்து கட்டுத்தரை வந்து பிளான் பண்ணலாம் ஏன்னா நார்மலாக வந்து நம்ம அந்த கூண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஏறுறதுக்கு ஏறி உட்காறதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் நாங்கள் வச்சுருந்தோம் ஸோ பட் கிளிமூக்கு வந்து அப்படி ஏறி உட்காந்தாங்க அப்படின்னா வால் வந்து உடஞ்சிரும் ஸோ வால் உடஞ்சிருச்சு அப்படின்னா இப்போ நார்மலாக ஃபஸ்ட்டு கிளிமூக்கு வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து மூக்கு பார்ப்பாங்க அடுத்து வந்து வால் தான் பார்ப்பாங்க ஸோ நம்ம காம்படிஷன் எடுத்துகிட்டு போனாலும் வால் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ இதெல்லாம் வந்து மைண்டில் வச்சு தான் கட்டுத்தரை வந்து நாங்கள் பிளான் பண்ணோம் ஸோ கட்டுத்தரை பிளான் பண்ணும்போது நமக்கு வந்து வால் உடையாது நல்லா டெம்பாக சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு அதுக்காக இன்னொரு ரீசன் வந்து என்னென்னா இப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நியூவாக ஸ்டார்ட் பண்ணுறவங்க வந்து கொஞ்சம் தான் இடம் இருக்குது என்னால் எப்படி வந்து ஸ்டார்ட் பண்ணுற அப்படின்னு நிறைய பிளான்லலாம் அவங்க வந்து அவங்களுக்கு வந்து இது ஒரு கிரேட் எக்ஸாம்பிள் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு இது வந்து அவங்களுக்கு நல்ல ஒரு ஸ்பேஸ் சேவிங்கு ஃபஸ்ட்டு என்ன பிளான் பண்ணோன்னா இந்த போர்ஷன் மட்டும்தான் நாங்கள் வந்து வைக்கலான்னு பிளான் பண்ணியிருந்தோம் இங்கே வந்து போடலாம் இங்கே இங்கே ஒரு இது வைக்கலாம் இங்கே வந்து இதுலேருந்து வர ப்ரூடிங் செட்டப் பண்ணால் இங்கே பண்ணலாம் அப்படின்னு வந்து பிளான் பண்ணியிருந்தோம் அப்புறம் வந்து நிறைய சர்ச் பண்ணோம் ஆக்சுவலாக அந்த கட்டுத்தரை போடுறதுக்கே வந்து நாங்கள் என்ன பண்ணோம்னா நிறைய வந்து சர்ச் பண்ணோம் எப்படி பண்ணலாம் எப்படிலாம் ஸ்பேஸ் சேவ் பண்ணலாம் எப்படி நிறைய குஞ்சு அப்புறம் நிறைய கோழி வைக்கிற மாதிரி இந்த இடத்துல நம்ம சூப்பராக ஒரு நல்லா பர்ஃபெக்டாக ஒரு கட்டுத்தரை வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு நிறைய சர்ச் பண்ணோம் நிறைய சர்ச் பண்ணதில் ஒரு விஷயம் வந்து என்ன புரிஞ்சுது அப்படின்னா நம்ம இருக்கிற இடத்துல எவ்வளோ அழகாக ஸ்பேஸ் சேவிங்காக ஒரு விஷயத்தை பண்ணலாம் அப்படின்றது வந்து புரிஞ்சுது அதனால நாங்கள் என்ன பண்ணோம்னா சரி வைக்கிறதுன்னு கட்டுறதுன்னு வந்து முடிவு பண்ணிட்டோம் அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பாதி முக்கால்வாசி மாறி வந்து நம்ம எடுத்துட்டோம் அந்த இதுக்கே அந்த வெள்ளி மெஸ்க்கு நம்ம முக்கால்வாசி எடுத்துட்டோம் மிச்சம் இருக்கிறது வந்து இந்த ஏரியா தான் ஸோ இந்த ஏரியாவில் எவ்வளோ கொஞ்சம் ஸ்பேஸோட நம்ம கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக இன்னும் கொஞ்சம் சிக்ஸ் வைக்கிற மாதிரி பிளான் பண்ணலான்னு பார்த்தா எங்களுக்கு வந்து ஆப்ஷனாக வந்து என்ன இருந்துச்சுன்னா சரி ஓகே நாலு பார்ட்டிஷன் வைக்கலாம் இந்த ரெண்டோட நம்ம நிறுத்த வேணாம் ஸோ இன்னும் ரெண்டு எடுத்துலாம் அப்படின்ட்டு ஏன்னா ஃபஸ்ட் வந்து இப்போ நம்ம இங்கே வந்து ஒரு பேர் வைக்கலாம்னு வச்சுக்கோங்களேன் அடுத்தது வந்து நம்ம ஒரு ப்ரூடிங் வந்து ஒன்று போடுவோம் ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு நார்மலாக வந்து நீங்கள் இப்போது கிளிமூக்கெலாம் பார்த்தா ரெண்டு மாதம் ஒரு மாதம் அதுக்கப்புறம் தான் வந்து சேல் பண்ண ஆரம்பிப்பாங்க ஸோ அதுக்கு வந்து இடம் தேவை ஸோ மொத்த கிளிமூக்குக்கும் இது ஒன்று மாதிரி இருக்கட்டும் ஒரே ஒரு குண்டாக இருக்கட்டும் அப்படின்னு பிளான் பண்ணது தான் ஸோ நீங்களும் வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்றவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஐடியாவில் வந்து பண்ணிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும் அடுத்தது வந்து ஏன் ஏசிசி பிளாக் வந்து நாங்கள் செலக்ட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கும் நிறைய சர்ச் பண்ணுவாங்க ஸோ வந்து ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா நம்ம மாடி மேலே கட்டுறோம் வெயிட் வந்து அதிகமாக மேலே ஏற்ற வேண்டாம் அப்படின்னு பிளான் பண்ணோம் ஸோ அப்படி நாங்கள் பார்க்கும் போது என்ன ஆப்ஷனாக இருந்துச்சுன்னா இந்த ஏசிசி பிளாக் வந்து நின்றுது ஏன் அப்படின்னா இந்த ஏசிசி பிளாக் வந்து வெயிட் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி இப்போ ஒரு கல்லே வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து இந்த அளவுக்கு இருக்கும் ஸோ மூணு செங்கலுக்கு இது ஒரே ஒரு கல் தான் அதே மாதிரி நீங்கள் தூக்கி பார்த்தீங்கன்னா ஈஸியாக தூக்கிடலாம் அவ்வளோ வெயிட்லெஸ்ஸாக தான் இருந்துச்சு நம்மளே ஈஸியாக ஒரு கையில் தூக்கிடலாம் அந்தளவுக்கு இருந்துச்சு ஸோ அதனால் வந்து ஏசிசி பிளாக் வந்து பண்ணோம் அந்த ஏசிசி பிளாக்கோட ஒரு விலை வந்து என்ன பார்த்தீங்கன்னா ஒரு 45 ரூபாய் தான் ஸோ அதே மாதிரி நீங்கள் குறைஞ்ச வழியில் பண்ணணும்னா இது வந்து பெஸ்ட்டு காஸ்ட் வைஸும் இது பெஸ்ட்டு எப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செங்கலை கம்பேர் பண்ண நீங்களே கூட நீங்கள் சும்மா ஒரு கால்குலேட் பண்ணுங்கள் செங்கலை கம்பேர் பண்ணும்போது ஒரு 100 கல் இதுக்கு மொத்தமாக 100 கல் ஆச்சு 100 கல் செங்கல் கால்குலேட் பண்ணுங்கள் 100 கல் வந்து ஏசிசி பிளாக் கால்குலேட் பண்ணுங்கள் ரொம்ப கம்மி அதே மாதிரி இந்த மொத்தத்துக்குமே ஒரே ஒரு சிமெண்ட் மூட்டை தான் கொடுத்தாங்க லைட்டாக அதை வந்து நீங்கள் ஒட்டுற மாதிரி தான் இருந்துச்சு ஸோ வந்து ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு நம்ம எவ்வளோலாம் கணக்கு பண்ணி அதுக்கெல்லாம் நம்ம எம்சாண்ட் போட்டு அதெல்லாம் குழப்பிக்கிறத விட இது வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருந்தது மெயின் வந்து வெயிட் மொட்டை மாடியில் ஏற்ற வேண்டாம் அதிகமாக அதனால தான் வந்து இது வந்து நாங்கள் பிளான் பண்ணோம் அடுத்து வந்து 4 பார்ட்டிஷனுக்கு எப்படி நம்ம பிளான் பண்ணோம் அப்படின்னா இப்போ வந்து நீங்கள் ஒரு சேவல் வைக்கிறீங்க அப்படின்னா சேவல் ஹைட் வந்து ரொம்ப முக்கியம் இப்போ நாங்கள் வந்து ஏன் 6 அடி வச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயின் ரீசன் வந்து இது இவருக்காக தான் ஏன் இருக்காது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து 2 அடி இருந்தார் நாங்கள் வந்து ஹைட்டு வச்சு பார்த்தோம் 2 அடி இருந்தார் 2 அடி இப்போ இருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் 2 கால் ஆவார் கண்டிப்பாக 2.5 வரைக்கும் வருவார் ஸோ அதனால் இவர் குக்கரிக்கும் போது வந்து ஹைட் வந்து தலை வந்து இடிக்கக்கூடாது அப்படின்னு வந்து பிளான் பண்ணோம் ஸோ அதனால் வந்து 3 அடி வச்சோம் ஸோ இது ஒரு 3 அது ஒரு 3 மொத்தம் சேர்த்து 6 வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம் நீங்களும் வந்து எல்லாமே பண்ணும் போது நிறைய சர்ச் பண்ணுங்கள் ஏன்னா நீங்கள் கட்டிட்டு நம்ம இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஐயோ இப்படி பண்ணியிருக்கலாம் அப்படி பண்ணியிருக்கலாம் அப்படின்னு வந்து பிளான் பண்ணாதீங்க பர்ஃபெக்டாக உட்காந்து நம்ம என்ன பீட் வைக்க போகிறோம் எதுக்காக வளர்க்க போகிறோம் ஸோ என்னென்னலாம் இதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணால் நமக்கு பைசா சேவிங் ஆகும் ஸ்பேஸ் சேவிங் ஆகும்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ஐடியா வந்து அப்படியே கலெக்ட் பண்ணிக்கோங்க சரிங்களா ஸோ மெயின் ரீசன் வந்து 3 அடி வந்து இவருக்காக தான் வச்சுருந்தோம்
நல்லா வந்து கோழி வந்து கொக்கரிக்கணும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உள்ள வந்து நல்லா ஸ்பேஷியஸாக இருக்கணும். இது வந்து நாங்கள் 6 அடி எடுத்தோம். அப்போ தான் வந்து நார்மலாக இப்போ ஒரு சேவலுக்கானா நீங்கள் இந்த இடத்துல 5 முதல் 6 முட்டை சூப்பராக போடலாம். 4 முதல் 5 முட்டை தாராளமாக போடலாம், சூப்பராக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் ப்ரூடிங் செட்டப் வைக்கிறீங்க, ஒரு 2 வீக்குக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு ப்ரூடிங் வைப்போம். 1 மாதம் 3 வாரம் வரைக்கும் வந்து நம்ம ப்ரூடிங் வச்சா செம பெஸ்ட்டு. ஸோ இப்போ இந்த 3 வாரம் ப்ரூடிங் வைக்கினா இதில் வந்து ஒரு 50 சிக்ஸு தாராளமாக வைக்கலாம். எந்த இடிச்சிக்க மாட்டாங்க, எந்த இது ப்ராப்ளம் வராமல் 50 சிக்ஸு வைக்கலாம். ஸோ அதனாலையும் நாங்கள் வந்து எடுத்தது வந்து 6 அடி கொஞ்சம் நல்லா ஸ்பேஷியஸாக இருக்கணுன்றதுக்காக. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதோட மொத்த மெஷர்மெண்ட் எப்படி வச்சுருக்கோன்னா இந்த ஹைட் வந்து 6 சரிங்களா. அதுக்கப்புறம் இந்த பிரெத் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக வந்து 11 வச்சுருக்கோம். உள்ளே இருக்க வந்து பிரெத் வந்து 6 அடி வச்சுருக்கோம். ஸோ நல்லா ஸ்பேஷியஸாக இருக்கும், நிறைய பொட்டை போட்டு நம்ம பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ப்ரீடிங்க்கு, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இது நார்மலாக ப்ரூடிங் செட்டப் பண்ணுறதுக்கு. அடுத்த 2 வந்து பார்த்தீங்கன்னா அவங்க நல்லா வளர்ந்து ஒரு 1 மாதம் 2 மாதம் வர வரைக்கும் அவங்கள இவங்க வந்து இங்கே போட்டு வச்சுருக்கிறதுக்காக தான். ஸோ 4 வந்து முடிஞ்சுது. ஸோ கீழேருந்து இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் சொன்ன மாதிரி பெஸ்ட்டு வந்து ஏசிசி பிளாக் வந்து, ஏன்னா வெயிட் வந்து அதிகமாக ஏற்ற வேணாம். நீங்கள் இன்னொரு ஒரு பெஸ்ட்டு கூட பண்ணலாம், நீங்கள் வந்து மாடியில் தான் வைக்கணும் அப்படின்றது இல்லை. நீங்கள் வந்து பக்கத்தில் இடம் இருக்குது இல்லை பின்னாடி இடம் இருக்கவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஏசிசி பிளாக் வந்து பெஸ்ட்டு. ஏன்னா வந்து நம்ம காஸ்ட் வைஸ் வந்து கம்மியாகுது இல்லைங்களா. அதனால் வந்து நீங்கள் கண்டிப்பாக இது தாராளமாக நீங்கள் சின்ன பட்ஜெட்டில் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக பண்ணலாம். அடுத்தது இன்னொருத்தவங்க கேட்டிருந்தாங்க, ஏன் நீங்கள் வந்து சீலிங் வந்து லைட்டாக தோண்டி எடுத்து புதைச்சிருக்கீங்களே, எதுவும் ப்ராப்ளம் வராதா, சீலிங்க்கு எதுவும் ப்ராப்ளம் வரா? ரொம்பலாம் வந்து உடைக்கலங்க, அது இந்த அளவுக்கு தான் உடைச்சாங்க. ஏன் அப்படின்னா கீழே வந்து இந்த ஒரு கல் நம்ம வந்து அப்படி புதைச்சி வைக்கும் போது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் வந்து ஒரே ஒரு கல் மட்டும்தான் வச்சோம். ஸோ அதனால் வந்து ரொம்பலாம் தோண்டலை, அதனால் வந்து சீலிங்க்கு எதுவும் பிரச்சனைலாம் வராது, நம்ம தைரியமாக பண்ணலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இதுலேருந்து இதுக்கு வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, உங்களுக்கு ஆல்ரெடி நான் ப்ரோமோவில் பார்த்தீங்கன்னா தெரியும், நடுவில் வந்து கடப்பாக்கல் வந்து நாங்கள் வச்சுட்டோம். ஃபஸ்ட்டு பிளான் பண்ணது வந்து மரம் வைக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம், மரம் வைக்கலாம், அப்புறம் இல்லை இந்த தகரம் மாதிரி வைக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம். தகரம் வச்சா கண்டிப்பாக துரு பிடிச்சிரும், ஏன்னா நம்ம வந்து போடுறதே வந்து மண் தான். நாங்கள் ஃபஸ்ட்டே பிளான் பண்ணுறோம் இதுக்கு மண் போட போகிறோம் அப்படின்ட்டு. ஸோ அதனால் வந்து நம்ம தகரம் வச்சோன்னா நம்ம துரு பிடிச்சிரும், அப்புறம் வந்து நம்ம ஈரமாயிரும், அது நமக்கு வேஸ்ட் ஆயிரும். அடுத்தது வந்து மரம் வச்சாலும் அதே ரீசன் தான், கொஞ்சம் கொஞ்சம் ஊற ஊற மரம் உப்ப ஆரம்பிக்கும், அதில் கொஞ்சம் நிறைய ப்ராப்ளம் வரும். இன்னொன்று வந்து நம்ம அங்கே போடுற மணல் வந்து வெளியில் வந்து வேஸ்ட் ஆகக்கூடாது சரிங்களா. ஏன்னா வந்து இப்போ இங்கே அப்படியே இருந்துச்சு மரம் இருந்துச்சுன்னா இங்கெல்லாம் அப்படியே கொட்டும், நமக்கு வந்து மண் வேஸ்ட் ஆகிடும், வாங்கின மண் வந்து வேஸ்ட் ஆகிடும். அதனால் என்ன பண்ணோன்னா ஒரே ஒரு கல் வந்து வச்சுட்டோம் இங்கே, எதுக்கு மேலேனா அந்த கடப்பாக்கலுக்கு மேலேயே வச்சுட்டோம். இப்போ கடப்பாக்கல் நம்ம வைக்கிறதுக்கு மெயின் ரீசன் என்னென்னா அது எதுவுமே ஆகாது, ஊற போகிறதில்ல, அவங்க எதுவும் துருபிடிக்க போகிறதில்ல, எந்த ப்ராப்ளம் வராது. மண் வந்து நமக்கு எடுக்கிறதுக்கும் இப்போ நம்ம கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம மண் மாற்றோம்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே அள்ளி எடுக்கிறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். கல் வச்சோன்னா பர்ஃபெக்டாக நிற்கும், நம்ம மரம் தகரம் கம்பேர் பண்ணும்போது கடப்பா கல் மேலே கல் வச்சோன்னா பர்ஃபெக்டாக நிற்கும், நமக்கு வேஸ்டேஜ் ஆகாது. ஏன்னா இந்த சின்ன சின்ன விஷயத்துல நம்ம வந்து காம்ப்ரமைஸ் பண்ணாமல் இந்த மாதிரி வச்சோம் அப்படின்னா செம பெஸ்ட்டாக இருக்கும். பார்த்தீங்கன்னா மேலே வந்து போடு போடு முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து இந்த நான் சொன்ன மாதிரி ஒரே ஒரு கல் மட்டும் வச்சுருக்கோம் சரிங்களா, ஈஸியாக இருக்கிறதுக்காக. அடுத்து வந்து உள்ளே போட்டிருக்க மணல் என்ன மணல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செம்மண் போட்டிருக்கேன், செம்மண்ணும் அதுக்கப்புறம் உரம் மண்ணுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதுவும் வந்து ரெண்டுத்தையும் வந்து கொஞ்சம் கலந்து மிக்ஸ் பண்ணி போட்டிருக்கேன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து மொத்தம் வந்து ஒரு 11 சிக்ஸ் இருக்காங்க, 11 வந்து பார்த்தீங்கன்னா 2 மாத சிக்ஸ் தான். பட் ஆனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கூண்டில் அவங்க ஏதோ ஒரு ஓரத்தில் வந்து நிற்கிற மாதிரி தான் நமக்கு தெரியுது. ஸோ இதுலேருந்து நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க, எவ்வளோ சிக்ஸ் வந்து நீங்கள் போட்டுக்கலாம் இந்த இடத்துல அப்படின்னு வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த மாதிரி நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு என்ன பிளான் பண்ணது வந்து ரெண்டு மண்ணும் சேர்ந்து போடலாம், செம்மண் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ நாங்கள் அதனால் இதுதான் இந்த டைம் வந்து பிளான் பண்ணது வந்து செம்மண்ணும் உரமண்ணும் போட்டிருக்கோம் சரிங்களா. ஸோ வந்து உங்களுக்கு ஸ்பேஸ் காமிக்கிறதுக்காக தான் இந்த அளவு நல்ல ஸ்பேஸ் இருக்குது. நான் 11 சிக்ஸ் வச்சுருக்கோம். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூலையில் போய் அடைஞ்சிட்டாங்க அவ்வளோதான். ஸோ இந்த இடத்துல நீங்கள் எவ்வளோ சிக்ஸ் வைக்கலான்ட்டு நீங்கள் கால்குலேட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து இந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஃபைனலாக பட்ஜெட்டுக்கு வந்துடுவோம், இதுக்கு எவ்வளோ பட்ஜெட் ஆச்சு அப்படின்றத வந்து பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த ஏசிசி பிளாக்கோட ரேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏசிசி பிளாக்கோட ரேட் வந்து 45 ரூபா. இதுக்கு மொத்தமாக எவ்வளோ ஏசிசி பிளாக் வந்து ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 ஆச்சு. அவங்க 100 முடிச்சுட்டாங்கன்னு சொன்னாங்க, அதே மாதிரி 100 ஆச்சு. அதோடு வந்து இந்த இது ஒட்டுறோம் இல்லையா இந்த சிமெண்ட் வந்து பேஸ்ட்டு, இது வந்து ஒரே ஒரு சிமெண்ட் பேக்கெட்டே போதுனாங்க, அதே மாதிரி ஒரே ஒரு சிமெண்ட் பேக்கெட் தான் ஆச்சு, 450 ரூபான்னு நினைக்கிறேன். ஸோ கல் சிமெண்ட் வேலை முடிஞ்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கடப்பாக்கல், இந்த கடப்பாக்கல் வந்து உங்களுக்கு ரேட் வந்து டிஃப்ரெண்ட் ஆகும், ஒரு ஒரு இடத்துக்கு நீங்கள் வைக்கிற சைஸுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகும். ஸோ அது அடுத்து வந்து ஓடு. ஸோ முடிஞ்சு அவ்வளோதான். அப்புறம் உங்ககிட்ட ஒன்று சொல்ல மறந்துட்டேன், இந்த வெல்டிங் மெஸ் பற்றி. இந்த வெல்டிங் மெஸ் வந்து நம்மக்கிட்டே இருந்துச்சுங்க, நம்ம ஆல்ரெடி அந்த கூண்டு பண்ணியிருந்தோம் இல்லையா, அப்போ வந்து இந்த வெல்டிங் மெஸ் வந்து கொஞ்சம் வேஸ்ட் ஆகிடுச்சு, நாங்கள் ரோல் பண்ணி அப்படியே அதை ஒரு இடத்துல வச்சுருந்தோம்.
பட் கண்டிப்பா இதுக்கு யூஸ் பண்ணணும்னு நினைக்கல, எதுக்காச்சும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வச்சிருந்தோம். ஃபைனலா அது இதுக்கு தான் யூஸ் ஆச்சு. இந்த சைடில் அந்த பீடிங் இருக்கு இல்லையா, அது மட்டும் வாங்கி இதை வந்து நாங்கள் அப்படியே செஞ்சிட்டோம் சரிங்களா. அடுத்து வந்து இப்போ இதோட மொத்த காஸ்ட் லேபரு அப்புறம் இது செஞ்சது எல்லாத்துக்கும் சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா 35,000 ஆச்சு. இப்போ நான் சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்டில் பண்ணோம், இப்போ நிறைய பேர் வந்து நினைக்கிறீங்க இல்லையா, நான் வந்து சின்னதாக ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், கொஞ்சம் சின்ன இடத்துல ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், கொஞ்சம் அமௌண்ட் வந்து ரீசனபிளாக இருக்கணும் நான் பண்ணுறதில்ல அப்படின்னு பார்க்குறவங்களுக்கு இது பெஸ்ட்டு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நீங்கள் எவ்வளோ நாள் வேணால் எவ்வளோ வருஷமானாலும் இது அப்படியே தான் இருக்க போகுது. ஸோ ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டு உங்களுக்கு இது சரிங்களா. அடுத்து வந்து நீங்கள் இதில் வந்து எவ்வளோ 20 கோழி வைக்கலாம், நான் 20 கோழியில் ஸ்டார்ட் பண்ண நிறைய பேர் நினைக்கிறீங்களா, அவங்களுக்கு வந்து இது ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். ஸோ நீங்கள் அடுத்து நீங்கள் செக்ஸை சேல் பண்ணுறீங்க, திருப்பி வளர்க்குறீங்க, திருப்பி சேல் பண்ணுறீங்க, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும், பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும், வெயிட்டும் கம்மியாக இருக்கும். நீங்கள் வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு இதெல்லாம் பார்த்துருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்து இது ப்ரிஃபர் பண்ணியிருக்க மாட்டோம், மொத்தமாக இதை வச்சுருப்போம், பட் எங்களுக்கு அப்போ தெரியல. ஸோ இப்போ நீங்கள் பண்ணணும், புதுசாக பண்ணணுன்றவங்களுக்கு வந்து நீங்கள் இது போகலாம், தாராளமாக போகலாம், நல்லாயிருக்கு. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சின்னதாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண நிறைய பேர் நினைக்கிறீங்க, அவங்களுக்குலாம் யூஸ்ஃபுல்லாக இருந்துக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.